இல்ல இந்த டீப் லைட்ல ஓட்டே இல்லையே இதுல எப்படி லைட் எரியுது ஐயோ ஐயோ அட தற்குறி நாயங்களா ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க இதெல்லாம் தெரியாம நாட்ல எப்படி வாழ போறீங்க டேய் ஒரு வயர் எடுத்து பின்ன போட்டு இதல சொருகிட்டோம்னா கரண்ட் இங்க இருந்து இது வரைக்கும் வரும் அப்புறம் இங்க இருந்து இது வரைக்கும் வரும் ரெண்டும் மோதிருச்சுனா லைட் எரிய ஆரம்பிச்சிரும் ரெண்டும் மோதினா உடனே இவன மட்டும் காருக்கில கொண்டி அனுப்புனா போம்டா பனிமலை எரிமலையா மாறும்டா இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார் டேய் தலைவா இங்க பாருங்க ஒரே சைஸா புடிச்சு வந்திருக்காங்க தலைவா ஏதோ ஒரு ஊர்ல லாரியில லோடு ஏத்திட்டு வந்து இவன எரிறாங்க வச்சிலிருக்கு ஒரு பேடும் பேனாவும் குடுக்குறீங்களா டேய் எதுக்காக நீ அவர்கிட்ட பேடும் பேனாவும் கேக்குற புத்தகம் எழுத போறேன் புத்தகம் நீயே எழுதுற பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் ஜெயில்ல இருக்கும்போது புத்தகம் எழுதலையா அவங்க எல்லாம் தலைவர்ங்க எழுதுறாங்க ஏன் நான் தலைவரா மாட்டேனா தல வேற நீ வேறயா தான் இருக்கறே ஆமா உன் புத்தகத்துக்கு பேர் என்ன கம்பிகளுக்கு பின்னால் ஒரு காணக்குயில் அந்த காணக்குயில் யாருப்பா நான் தான் அது தப்பு அப்படி வைக்காத நான் சொல்ற மாதிரி வை சொல்லுங்க கம்பிகளுக்கு நடுவில் ஒரு கருங்குரங்கு முடிஞ்சு போச்சியா எல்லாம் முடிஞ்சு போச்சு அம்பிடிக்கையா ஊரடங்கு காரணமாக கல்லூரிகள் மூடப்பட்டிருக்கிறது இதன் எதிரொலியாக இந்த ஆண்டு நடைபெறுவதாக இருந்த செமஸ்டர் தேர்வுகள் அடுத்த பருவத்தின் தொடக்கத்தின் போது நடத்தப்படும் என்று உயர்கல்வித்துறை செயலாளர் அபூர்வா அறிவித்திருக்கிறார் ஒடிசாவில் பட்டப்படிப்பு இறுதியாண்டு தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கல்லூரி செமஸ்டர் தேர்வுகளை ரத்து செய்வது குறித்து முதலமைச்சரிடம் கலந்து ஆலோசித்த பின் முடிவுகள் எடுக்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்தார் கல்லூரிகளுக்கான செமஸ்டர் தேர்வு ரத்து செய்யப்பட்டது குறிப்பாக இறுதியாண்டு தேர்வு ரத்து செய்யப்பட்டது இது பொட்டி ஆண்ட பொட்டி நான் உட்கார என்ன மாமா என்ன கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் நடைபெற வேண்டிய தேர்வுகளுக்கு அனுமதி அளித்திருக்கிறது மத்திய உள்துறை அமைச்சகம் இது பற்றி முக்கிய செய்திகள் தமிழகத்தில் கல்லூரி செமஸ்டர் தேர்வுகள் அனைத்தும் ரத்தாகிறது செப்டம்பருக்கு பிறகும் தேர்வுகளை நடத்த முடியாத சூழல் இருப்பதாக மத்திய அரசுக்கு முதலமைச்சர் கடிதம்